जय श्रीराम श्री टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்று சார்வரி ஆண்டு வைகாசி மாதம் 6ஆம் நாள் மே 19 இதே நாள் மே 19 1910ஆம் ஆண்டிலே சுதந்திர இந்தியாவிலே அதிகம் சொல்லடிப்பட்டவர் வில்லனாகவே சித்தரிக்கப்பட்டவர் இன்றளவும் கூட விமர்சனத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் பிறந்தார் ஆம் ராமச்சந்திர விநாயக கோட்சே என்பவர் பிறந்தார் ஆம் காந்தியை கொன்ற கோட்சே பிறந்த தினம் இன்று நாத்துராம் கோட்சே என்று அழைக்கப்பட்டாலும் அவர் பிறந்தபோது அவருக்கு இட்ட பெயர் ராமச்சந்திர விநாயக் என்பதாகும் மூன்று குழந்தைகள் பிறந்து அவை இறந்து விடவே நான்காவதாக பிறந்த மகன் இறந்து விடக்கூடாது இது தெய்வ குற்றம் என்று நினைத்து அவருடைய பெற்றோர்கள் மகனாக பிறந்தாலும் கூட ஒரு மகளை போல ராமச்சந்திரன் வளர்த்தார்களாம் மூக்கு குத்தி பெண்ணை போல் வளர்த்தார்களாம் ஆகவேதான் நாத் ராம் என்று இவரை அழைக்க துவங்கினார்கள் மராட்டியிலே நாத் என்றால் மூக்குத்தி என்று பொருளாம் ஆகவே மூக்குத்தி ராமன் என்பதை தான் நாத்துராம் என்று அழைத்தார்களாம் அப்படித்தான் ராமச்சந்திரா என்ற பெயர் மறைந்து நாத்துராம் கோட்சே என்ற பெயர் இவருக்கு நிற்கிறது சிறு வயதிலேயே துடிப்பானவர் பள்ளி படிப்பில் இயல்பாக நாட்டமில்லை ஆனால் பொது அறிவு கூர்ந்து கவனிக்கின்ற தன்மை நல்லது சிந்தித்தல் இயல்பாகவே தெய்வ நாட்டம் என்கின்ற இருக்கின்ற இவருக்கு சாவர்க்கரோடு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் சாவர்க்கருடைய வழிகாட்டுதலின்படி சுதந்திர போராட்டத்திலே இவர் ஈடுபடுகின்றார் 1932 இந்து மகாசபை உறுப்பினராகின்றார் சாவர்க்கர் சொல்படி ஹிந்துத்துவம் என்பது தேசியம் என்பதை முழுவதும் உள்வாங்கி இந்த பாரத நாட்டுக்கு ஹிந்து சமுதாயத்துக்கு பாடுபட வேண்டும் என்பதை இவர் மனதில் முழுமையாக நிறுத்தி கொண்டு அதன் பிறகு மிக துடிப்போடு செயல்படுகின்றார் பின்னர் 1942 ஹிந்து ராஷ்டிர தல் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி இது ஹிந்து ராஷ்டிரம்தான் என்பதற்காக இவர் பாடுபடுகின்றார் ஹிந்து சமுதாயம் காக்கப்பட்டால்தான் இந்த நாட்டிலே அமைதி நிலவும் என்பதை ஆணித்தரமாக நம்பினார் இவர் காந்தியை பெரிதும் மதித்தவர் என்பதுதான் உண்மை காந்திக்கும் இவருக்கும் எவ்விதத்திலும் தனிப்பட்ட பகை கிடையாது வெறுப்பு கிடையாது கோட்சே சொல்கின்ற ஒரே விஷயம் எந்த ஒரு தனி மனிதனானாலும் அவன் தேசத்தை விட குறைந்தவன்தான் தேசம் முதல் எந்த தனியவரும் இரண்டாவது பட்சம்தான் அந்த வகையிலே காந்தி மிகப்பெரியவர் மதிக்கின்றேன் என்றாலும் கூட அவருடைய கொள்கைகள் நடைமுறைகள் சிபாரிசுகள் என்பது இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கின்றது என்று தான் சொல்கின்றேன் என்று தன்னுடைய வாதத்தை சொல்கின்றார் ஆகவே இவர் காந்தியை சுற்றது கூட தனிப்பட்ட தன்னுடைய விருப்பு வெறுப்பினால் அல்ல இந்த பாரத சமுதாயம் பின்னாளிலே வலுவோடு வாழ வேண்டும் ஹிந்து சமுதாயம் வலுவோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் தான் இவர் காந்தியை கொன்றார் அன்றி எவ்விதத்திலும் தனிப்பட்ட பகையோ சுய முடிவோ யாருடைய தூண்டுதலோ இல்லை சாவர்க்கர் இவரை தூண்டினார்கள் என்று சொல்லுவார்கள் சாவர்க்கர் எல்லளவும் இதில் ஈடுபடவில்லை தன்னுடைய சுய முடிவிலே செய்த விஷயம் என்று கோட்சே தன்னுடைய வாக்கில் சொல்லுகின்றார் அப்படி முழுக்க முழுக்க தேசியவாதியாக வாழ்ந்தவர் நம்முடைய நாத்துராம் கோட்சே ஆவார் அவர் காந்தியை சுடுகின்ற போது இஸ்மாயில் என்று கையிலே எழுதி கொண்டு முஸ்லீம்கள் மேல் கெட்டபழி பேர் வரவேண்டு செய்தார் என்று இன்றைக்கு வரலாற்றை திருத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சுட்டதும் அவர் கையை உயர்த்தி நான் தான் சுட்டேன் என்று நேரடியாக சொன்னவர் ஆகவே எல்லளவும் உள்ளும் புறமும் இரட்டை வேடமோ நடிப்போ இன்றி தேசம் இந்த பாரத தேசம் இந்த பாரத தேசம் என்றைக்கும் வலுவாக இருக்க வேண்டும் இந்து சமுதாயம் பலத்தோடு வாழ வேண்டும் உலகின் குருவாய் இருந்து உலகத்துக்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்ற கொள்கைக்காக வாழ்ந்த நாத்துராம் கோட்சே பிறந்த தினம் இன்று இந்த நாள் மே 19 1904ஆம் ஆண்டிலே டாடா நிறுவனத்தை ஏற்படுத்திய ஜாம்ஷத்ஜி நெசர்வாஞ்சி டாடா அமரரான தினம் ஆகும் அரசாங்கத்துக்கு இணையாக வேலைவாய்ப்பு கொடுத்த அமைப்பு டாடா நிறுவனமாகும் இவர் பார்சி வகுப்பை சார்ந்தவர் பார்சிக்கள் என்பவர்கள் இஸ்லாம் தலையெடுக்க துவங்கி இந்த பார்சிக்களை விரட்டும் பொழுது எங்கு செல்வது என்று தெரியாமல் பார்சி மக்கள் பாரத நாடு வந்தபோது இந்த பாரதம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ வைத்த காரணத்தினாலே இன்றளவும் பார்சிக்கள் பாரத நாட்டோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான மத சிறுபான்மை என்றாலும் கூட
சிறுபான்மை சலுகை என்று கொடிபிடித்து ரகளை செய்து இந்த நாட்டுக்கு பங்கம் விளைவிக்காமல் பாலோடு இணைந்த சர்க்கரையாக வாழ்ந்து வருகின்ற பார்சிக்களில் முதன்மையானவர் இந்த ஜாம்ஷெட்ஜி ரிஸ்வான்ஜி டாட்டா அவர்கள். இன்றைக்கு கூட 1500 கோடி ரூபாய் பிரதம மந்திரி நிவாரண நிதிக்கு இந்த டாட்டா நிறுவனம் வழங்கியிருக்கிறது. அதற்கு காரணம் ஜாம்ஷெட்ஜி அவர்கள் சொன்ன கட்டளை தான், இந்த நாட்டுக்கு முழுமையாக நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால். அப்படி ஜாம்ஷெட்ஜி தொழில்துறையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஜாம்ஷெட்ஜி அவர்கள் கப்பலிலே சுவாமி விவேகானந்தர் சந்திக்கின்றார். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் உள்நாட்டிலேயே தயாரிப்பு செய்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய அளவுக்கு வளரக்கூடாது, ஏன் வெளிநாட்டின் பொருளை இறக்குமதி செய்து இங்கே அவற்றை விற்கின்றீர்கள் என்று சொன்னபோதுதான் சரி தமிழ்நாட்டு பாரத நாட்டுக்குள்ளேயே தொழில் தொடங்கலாம் என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி பாரத நாட்டுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்த ஜாம்ஷெட்ஜி நெசர்வாஞ்சி டாட்டா அவர்கள் இறைவனடி சேர்ந்த தினம் இன்று. குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.